டெக்ஸமர்களுக்கு வணக்கம். உங்க ஸ்மார்ட் போன் முறையா செயல்படாம இருக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா ஸ்மார்ட் போன்ல வைரஸ் இருந்தா அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைரஸ் ரொம்பவே பாதிப்பானதான், இதனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கூட ஏற்படும்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் போன்கள் மூலம் வீட்டுல இருந்தே பண பரிவர்த்தனை இப்படி பல விஷயங்களை நம்ம செய்து வரோம். வைரஸ் மற்றும் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நிறைய யூசர்களை இலக்கா வச்சு ஹேக்கர்கள் எல்லாம் தகவல்களை எல்லாம் திருடுறாங்க. தனிநபர் தகவல் எல்லாம் திருடி மோசடி பண்றாங்களாம். டெக்னாலஜியில கில்லியா இருக்கிறவங்க கூட அதிகமா இந்த விஷயங்கள்ல மாட்டிப்பாங்க. ஸ்மார்ட் போனை பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க தீர்வே இல்லையா அப்படின்னு எல்லாரும் கண்டிப்பா ஒரு கேள்வியை கேட்பாங்க. கண்டிப்பா தீர்வு இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர் உறுதி செய்திருக்கிற செயலிகள் மட்டும்தான் நம்ம பதிவு செய்யணும். அதை தவிர பிளே ஸ்டோர் இல்லாத மற்ற இடங்கள்ல இருக்கிற செயலிகளை நாம பதிவேற்றி அதை பயன்படுத்த கூடாது. வைரஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா, உங்க அனுமதி இல்லாம செயலிகள் அல்லது வேற ஏதாவது பிரீமியம் பயன்பாட்டுக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது பணம் எடுத்தாங்கன்னா, இல்ல உங்க அனுமதி இல்லாம பிரீமியம் மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுனாலோ, அழைப்புகள் வந்துச்சுனாலோ, கண்டிப்பா அது யாரோ பயன்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதிகப்படியான விளம்பரங்கள் உங்க செல்போன்ல வந்துகிட்டே இருந்துச்சுன்னா விளம்பரம் தொடர்பான அல்லது வைரஸ் உங்க செல்போனுக்குள்ள நுழைந்திருக்கலாம்னு அர்த்தம். உங்க ஸ்மார்ட் போன் மூலமா மற்றவங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் போது உங்களோட தொடர்புல இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. உங்க ஸ்மார்ட் போன்ல செயல்திறன் முன்பு போல இருக்காது, அடிக்கடி ஹேங் ஆகும், ரொம்பவே ஸ்லோ ஆகும். புதிய செயலி உங்களோட அனுமதி இல்லாம பதிவிறக்கமாயிருக்கும். அப்படி இருந்தா உடனடியா உசாராகணும். சீக்கிரமா டேட்டா தீர்ந்துரும், உங்க ஸ்மார்ட் போன்ல வைரஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டரி திடீரென குறையும் போது, போன் சூடாகும் போது, இதெல்லாம் உங்க ஸ்மார்ட் போன்ல வைரஸ் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால நீங்க வந்து தயவு செய்து இந்த மாதிரி உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பா பயன்படுத்துங்க. பாதுகாப்பா பயன்படுத்துங்க. பாதுகாப்பு